சேனல். இன்னைக்கு நம்ம வந்து வைரஸ் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தோட ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ பார்க்க போறோம், ட்ரெய்லர் ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ. ஸோ இந்த படத்துல வந்து டொவினோ தாமஸ், பார்வதி மேனன், மடோனா செபாஸ்டியன், ரம்யா நம்பீசன், அது மாதிரி பெரிய காஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மெடிக்கோ த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு படம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர்ஸ் வந்து இப்ப பார்க்கலாம். ഇത് ജന്തുക്കളിൽ നിന്നും നേരിട്ടോ മനുഷ്യരിൽ നിന്നും പരസ്പരമോ പകരാവുന്നതാണ്. ഏറ്റവും ഭയപ്പെടുത്തുന്ന വസ്തുത, there is no vaccination, no treatment protocol. And this is the virus konde no vaccination aanu. രോഗികൾ പല സ്ഥലങ്ങളിലായി പ്രത്യക്ഷപ്പെടുന്നതാണ്. സോഴ്സിന്റെ എണ്ണം എത്രയുണ്ട് എന്ന് അറിയട്ടോ. ആരും പേടി കാരണം വരുന്നില്ല, ആളില്ലാത്തൊരു സിറ്റുവേഷൻ. കുടിക്ക് വേണ്ടി മാത്രമല്ല സാറേ ഇവിടെ പഠിക്കുക. അതിനുശേഷം പുതിയ രോഗികൾക്കുണ്ടായിട്ടാൽ ഈ സൈക്കിൾ വീണ്ടും തുടർന്നുകൊണ്ടിരിക്കാം. അത് തടയാൻ സാധിച്ചെങ്കിൽ മാത്രമേ നമ്മൾ പൂർണ്ണമായി വിജയിക്കൂ. എന്റെ കുട്ടിയാണല്ലേ എല്ലാവർക്കും കൊടുത്തത്. ஜூன் 7 ரிலீஸ்ல போட்டிருக்காங்க இந்த படம். இந்த படம் வந்து ஒரு நிஃபா வைரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைரஸ் தான். ஸோ அதை பத்தி எனக்கு தெரியல. நிஃபா வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகி 35 மில்லியன் பீப்புள்ஸ்க்கு மேல வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து தப்பிச்சு எப்படி வர்றாங்க, ஸோ சர்வைவல் அப்படின்னு அந்த ஃபேக்டை தான் அவங்க கொண்டு வர்றாங்க. ஆக்சுவலி எல்லா படமும் இப்போ இந்த வைரஸ் அஃபெக்ட்னா அதுல இருந்து கடைசியா வர்றது யார் யாரு அப்படிங்கிற மாதிரி, அதோட வேக்சினேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி தான். ஸோ இந்த படம் வந்து நல்லா இருக்கும், ஒரு மெடிக்கோ த்ரில்லரா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து என்னோட தாட்டு. என்ன நல்லா இருந்துச்சா இது பாத்தீங்கன்னா? இது இந்த மாதிரி நிறைய இந்த வைரஸ்னால நம்ம எல்லாரும் இறந்து போவோம். அதனால இப்போ நம்ம அந்த வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி இப்போ சில பேர் வந்து அந்த சர்வைவ் ஆகி வர்றது இந்த மாதிரி படம். இந்த படம் நல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.